सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थशातके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमस्तुते। எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி திங்கக்கிழமை, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இதுக்கு இதோ ஆகஸ்ட் முடிஞ்சு அப்புறம் சொன்ன ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரும் எப்போதுமே. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு வரிசையாக சம்பளம் வருதா இல்லை செலவு வருதா? செலவு நிச்சயமாக வரும். 1ஆம் தேதி வந்தோன்னா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டென்ஷன் நிறையா பேருக்கு இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும்னு. ஒரு தடவை ஒரு ஜோசியர்கிட்ட ஒருத்தன் போனானா, 4 வருஷம் கஷ்டம் இருக்கும், அப்புறம் பழகிடும் உங்களுக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏதோ கொரோனா வரும், 2 மாசத்தில் போயிடும், 3 மாசத்தில் போயிடும் நம்ம நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட 2வது வருஷம் வந்து 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகி இப்போ 2வது வருஷம் வரப்போகுது. மார்ச் மாதம் வந்ததுன்னா இதுக்கு நடுவில் அந்த 3வது அலை அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குமாறு நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன் எதுக்கு அது அவர் ஏதோ சரியாக சொல்லலை, கூகுளில் பார்த்தா, இதெல்லாம் விட்டுட்டு நாம் அரசாங்கம் சொல்வதை கேட்டால் நமக்கு நன்றாக இருக்கும். அதே சமயம் அரசாங்கமும் எந்த ஒரு தொழிலையும், கல்விக்கூடம், இது எங்கே பஸ்ஸு ட்ரெயின் எங்கேயுமே 2 இன்ஜெக்ஷன் போட்டுருக்காதவங்களும் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தால் தான் இது சரியாக வரும். இல்லைன்னா பரவாயில்ல. இன்னும் நிறையா ஸ்கூல் டீச்சர்ஸ் வாத்தியார்களே இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலைங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த அரசில் இருக்கிறவங்க, எங்களுக்கு அரசாங்க ஆஃபீஸரு, எனக்கு வந்து கொரோனா வராதுனாக்க இதெல்லாம் தப்பான இது, அதுதான் மூட நம்பிக்கைன்னு பேர். அது முதல்ல ஒரு ஜோக்கோடு எடுப்போம், பாக்கி விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. தலைவருக்கு தலையில் அடிபட்டும் பழசை மறக்கவே இல்லைன்னு எப்படி சொல்கிற? திருடுற டெக்னிக்கை அப்படியே, திருட்டுத்தனத்தை அப்படியே மறக்காத வச்சுருக்காரு. 3 நாமம்மா விழுப்புரம். தலைவர் திருடுறாருங்கிறது தொண்டை பெருமையாக சொல்கிறது. இப்போ தான் பார்க்குறேன். பைக் லோன் வேணுமா? பைக் இருக்குது. பெட்ரோல் லோன் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். கூ அருணாச்சலம் தென்காசி. தம்பி, பள்ளிக்கூடத்தில் 100 வாங்கினேன், சபாஷ்டா. நான் வாங்கினது மதிப்பெண் இல்லைங்க, 100 அடி சரியாக படிக்கலைன்னு. போ நவீன் மதுரை. அதுக்கு எவ்வளோ பெருமை பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டை தான் உடம்புக்கு நல்லது. அப்போது என்னுடைய ஆன்சர் பேப்பரில் அதையே போட்டிருங்க சார். நான் கே கீதா செங்கல்பட்டு. டாக்டர், உங்கள் சர்டிஃபிகேட்டை தாங்க. அது எதுக்கு உங்களுக்கு? 2 வாரம் லீவ் போட்டேன், அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க. அதுக்காக டாக்டரோடைய சர்டிஃபிகேட்டையே எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதுதான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டுருக்கும் பொழுது அந்த மதுரையிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் பஸ்ஸில் வந்திருக்காரு, கண்டக்டர்கிட்ட 10 ரூபா கொடுத்துருக்காரு. அவர் 2 ரூபா டிக்கெட் போக பாக்கி 8 ரூபா கொடுக்கணும், நான் தரேன் அப்படின்னு இருக்கேன். இவர் உடனே சிரிச்சுக்கிட்டு பையத்தாங்க அப்படின்னு இருக்கான். இப்போ கண்டக்டர் மிரண்டுட்டார். என்னது அப்படின்னா, இல்லை பையத்தாங்க பரவாயில்ல அப்படின்னா. பையத்தாங்களா? என்னப்பா விளையாடுற, 8 ரூபாய்க்கு நான் என் பையை கொடுக்க முடியுமா அப்படின்னு பக்கத்தில் சொல்ல. இல்லைங்க, மதுரை பக்கம் பையனா மெதுவாக தாங்கன்னு அர்த்தம், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு மாவட்டமே நம்ம தமிழில் பல விதமான வேறுபாடுகள் இருக்குது. சாக்கும்பாங்க, கோணியும்பாங்க, அந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள். அதில் வரக்கூடிய நகைச்சுவையெல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஜோக்கு எதுவாக இருந்தாலும், ஜோக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட சிரித்து சந்தோஷமாக நாம் சிரிக்கணும். அதுதான் முக்கியம். அது நல்ல ஜோக்காக இல்லையாங்கிறத ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருப்போமே. அதுக்காகத்தான் மகா பெரியவரை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லணும். மகா பெரியவர் ராத்திரி உட்காந்து அந்த அணுக்க தொண்டர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரே ஒரு பக்தர், அவர் வந்து அன்றைக்கி பெரியவர்களோட தங்கிட்டு அந்த மடத்தில் அடுத்த நாளும் தரிசனம் மட்டும் போகலான் இருக்கிறனால அவரும் உட்காந்து அப்படியே பேசிகிட்ருக்காரு. பெரியவா சாப்பிட்டியா அப்படின்னா, ஆ சாப்பிட்டேன் பெரியவா அப்படின்னா. என்ன ஆகாரம் அப்படின்னா, இவர் சொன்னாராம் பெரியவா உப்மா அப்படின்னா. அப்படியா பெரியவாருக்கு லேசாக சிரிப்போட,
வந்து உனக்கு ஒரு உப்மா கதை சொல்லட்டுமா அப்படின்னாரான். ஐயோ சொல்லுங்கள் பெரியவா, உனக்கு தெரியுமா? தெரியாது தெரியாதுன்னா, ஒரு பக்தர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு, பெருமாளை சேவிக்கிறாரு, சேவிச்சாரா ராத்திரி அங்கே சத்திரத்தில் தங்கி அங்கே போட்ட உப்மாவை சாப்பிட்டேன். என்னடானா அங்கே உப்மா வந்து சரியாக வேகவே இல்லை, அதில் சின்ன சின்னதாக நிறைய கல் வேறு, அது பல்லில் பட்டு அது வாயில் குத்தி வாயெல்லாம் புண்ணு செவந்து போச்சு. அதோடு போச்சா அது இல்லாத இந்த மிளகாவை வேணால் நிறையா போட்டாங்க, சரி டேஸ்ட்டு கிஸ்ட்டு காட்டபார்னு மிளகாவை போட்டால் அது போட்டு தாளித்ததுனால ஏகப்பட்ட காரம், இந்த கொல்லி காரம் வாங்கலை, கொல்லி வச்சா அப்படி ஒரு காரம், அந்த மாதிரி காரம் தாங்கவே இல்லை. அப்படியே கல் அப்படியே ஜலஞ்சலமாக கொட்டுறது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. என்ன பண்ண முடியும்? அந்த சமயத்தில் கூட அவர் பெருமாள் பக்தர் இல்லையா, ஒரு பாட்டு ஞாபகம் வந்து பாடுறார். என்ன பாட்டு பாடினார் தெரியுமா அப்படின்னு பெரியவார் கேட்குறா. தெரியாது பெரியவா அப்படிங்கிறா. இருந்தாலும் பெரியவா வாயால் கேட்குறதுங்கிறது ஒரு ஆனந்தம் தானே. அப்படின்னோடனே பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அப்படின்னு பாடுறார் பாசுரம். அதான் இவர் கொஞ்சம் அதை மாற்றி பாடினாராம், அதை பிரித்து பிரித்து. பச்சைமா அதாவது வேகாத ரவை அதுலையா, அப்புறம் வந்து மலைபோல் மணி, அதாவது மலைபோல் மணின்னா அந்த இருக்கிற பெரிய பெரிய கல், பவளவாய் சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணாகி அப்படி ஆயிருக்கு, அப்புறம் கமலச்செங்கண் காரம் தாங்காமல் கண்ணிலேருந்து அப்படியே ஜலமாக கொட்டுறது, கண்ணெல்லாம் சிவப்பாயிடுது, அச்சுதா என் அப்பனே அப்படின்னு பாடிட்டே வந்தாரோ. இதை பெரியவா சொல்லும்போது கூட இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் தாங்க முடியாத ஒரு விஷயம். அதாவது மகா பெரியவான்னு நினைக்கும் பொழுது இதை சொல்வார், சொல்வார் ஒன்றுமே பேச மாட்டார். அதையெல்லாம் தாண்டி நகைச்சுவை உணர்வும் ரொம்ப அதிகமாக இருந்து அடுத்தவர்களையும் ரொம்ப சிரிக்க வைக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒருத்தர் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறதுங்கிறது, நம்மளை சந்தோஷமாக ஆக்கிறது வந்து எவ்வளோ பெரிய அந்த வரம், நமக்கு கிடைத்த வரம். இது இது வந்து ரொம்ப சுதர்ஷன்னு ஒரு நம்முடைய நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்குற ஒருத்தர் அவர் எனக்கு அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்த ஒரு தகவல் இது, அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். அடுத்தது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம். இந்த 20 காலங்களாக ஆப்கானிஸ்தானில் நம்ம படைகளை, அமெரிக்க படைகளையே நிறுத்தி 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 பண்ணதை ஜோ பைடன் என்ன பண்ணார், படையெல்லாம் வித்ரா பண்ணிக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். வித்ரா பண்ண ஆரம்பித்தோடனே அந்த தீவிரவாத கும்பலான அந்த தலிபான்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சமான டபார்னு கேப்சர் பண்ணிட்டாங்க, ஆப்கானிஸ்தானத்தை பண்ணிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா தலிபான்கள் என்பவர்கள் பழமை விரும்பிகள், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, புர்கா அணியணும், அது அந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஊர் அவங்களுக்கு வந்து, ஆனால் ஆப்கானிஸ்தானத்தை பார்த்தா மிரண்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு பில்டிங்கு அது இது, அவங்க எங்கேயோ ஒரு ரூரலில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பட்டணத்துக்கு வந்து பார்க்குறாங்க, என்ன பண்ண தெரியல. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்க எப்படியாவது நம்ம இப்படியே கிளம்பி பறந்துட்டால் பரவாயில்லன்ட்டு அந்த காபூல் ஏர்போர்ட்லேருந்து எல்லாம் பறக்கிறாங்க. இதில் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு 3-4 பேர் எப்படியாவது பிளேனில் இடம், 100 பேர் போகிற பிளேன்லலாம் 300 பேர் உட்காந்துக்கிட்டு, 300 பேர் போகிற பிளேனில் 700 பேர் உட்காந்து எப்படியோ அந்த நாட்டை விட்டு போனால் போகிறோம், உயிர் பிழைச்சா போகிறோங்கிற அளவுக்கு அவங்க ஓடுற சமயத்தில் 3 பேர் பிளேன் டயரில் தொங்கிக்கிட்டே போயிடலான்னு ஏதோ ஏறி அப்படியே உயரத்தில் போகும்போது ஆக்சிஜன் குறையும் போது அப்படியே விழுந்து விழுந்து செத்து போனாங்க. முதல்ல அந்த அந்த ட்வின் டவரில் அந்த மேலேருந்து குதித்தவங்க, அது 2-3 பேர் தான், 2-3 ஃபோட்டோ தான் வந்தது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டவே இல்லை அவங்க. ஏன்னா அது வந்து மனோரீதியான பாதிப்பை தரும், அது ஒரு பத்திரிகை தர்மம், அந்த ஊரில் ஒரு நியாயமான ஊடக தர்மம். நம்ம ஊரில் அதெல்லாம் பற்றி அதை பற்றி இப்போ பேச வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி போகும்போது இந்த காபூலுக்குள்ள மறுபடியும் இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ அந்த தீவிரவாத கூப்பில் வந்து அந்த கேஎஸ் கோரசான் அப்படின்னு ஒரு கூட்டம், அதுவும் வந்து மிக தீவிரவாதத்தில் அந்த உச்சகட்ட தீவிரவாதம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மனித வெடிகுண்டு வச்சு கிட்டத்தட்ட காபூலில் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் காத்திருந்தவர்கள்
எல்லாம் நூற்றுக்கு மேலப்பட்டு உடம்பு செதறி அங்கே ஓடுற கால்வாய் முழுக்க ரத்தமாக ஓடுற அளவுக்கு மிகப்பெரிய கொடுமையை செஞ்சாங்க. முதன்முறையாக இந்த நம்முடைய அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் தலையை குனிஞ்சிக்கிட்டு இவ்வளோ சோகத்தில் வந்த ஃபோட்டோ உலகம் முழுக்க வைரலாக போச்சு. இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 13 அமெரிக்கன்கள் இதில் வந்து இந்த சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழல், அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பழி வாங்கியே தீர்வேன்னு ஆஸ் யூஷுவல் உலகத்தினுடைய பெரிய அந்த இது இருக்கும் இல்லையா. ஆனால் நெக்ஸ்ட் டேயே கரெக்டாக அந்த இந்த திட்டம் போட்டு யார் அந்த மனித வெடி குண்டு அனுப்பிச்சானோ அந்த தீவிரவாத தலைவன் எங்கே தங்கியிருந்தானோ இந்த ட்ரோன் மாதிரி ஆளில்லா விமானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுப்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த தீவிரவாதிகளுக்கு பெரிய அளவுக்கு அடைக்கலம் கொடுக்கறது ஈராக்கு, சிரியா, பாகிஸ்தான் இவங்க இதெல்லாம் கடைசியில் இது பாகிஸ்தானுக்கே மிகப்பெரிய கேடாக விளையப்போகின்ற ஒரு விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இதை நாங்கள் ஜெயிச்சிட முடியும், உலகம் முழுக்க நாங்கள் முஸ்லீம் ஆகணும், அதெல்லாம் திடீர் திடீர்னு எதை வேணால் ஆகிட முடியுமா, அதெல்லாம் ஆகணும்னு நினைக்கலாம் எல்லாமே, அது எல்லாமே அப்படி ஆகிட முடியும். ஏன்னா உலகத்தில் வந்து கிறிஸ்துவர்களும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது. தலிபான்களால் பாதுகாப்பு அளிக்க முடியாது மக்களுக்குங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் தேவையில்லாமல் குழந்தைங்க பெரியவங்க அப்படியே ஒரு செதறி செத்து போகிறதுங்கிறது அது என்ன அப்படி ஒரு தீவிரவாதம். அந்த புலிவாலை பிடிச்ச கதை தான் அமெரிக்காவுக்கும், அவங்க வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் இது பண்ணுறேன், எல்லாமே இந்த பெட்ரோலுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெட்ரோல் இதை கேப்சர் பண்ணணும், இதெல்லாம் தான் வந்து கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயல்களில் வந்து நிற்குது. அமெரிக்கா எப்படி இதை கையாள போகிறார்கள், இல்லை திருப்பி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் போகுதா, இல்லை ஆப்கானிஸ்தானத்தை வந்து தலிபான்கிட்ட இருந்து மீட்டி கொடுத்துட போகிறாங்களா, அதெல்லாம் இன்னும் பல மில்லியன் டாலர் க்வெஸ்சன்ஸ் இருக்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி நாம் பார்க்கணும். நேற்றுக்கு ஒரு இதுலேனா இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம், அமெரிக்காவுடைய 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள, அப்புறம் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க இராணுவ தளவாடங்கள், ஹெலிகாப்டர்ஸ், லேட்டஸ்ட்டு ஹெலிகாப்டர்ஸு, ஃப்ளைட்ஸு, அப்புறம் வந்து பாம்பு பண்ணுற பாம்பர்ஸு, அப்புறம் வந்து அது மாதிரி எத்தனையோ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே இப்போ தலிபான் கையில் இருக்குது. குரங்கு கையில் பூமாலை மாதிரி தானே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அவங்கக்கிட்ட இருக்குது. அது இவங்களோட சேர்த்து அதையும் அழிக்க போகிறாங்களா, இல்லை இவங்களை அழிச்சிட்டு அதை காப்பாற்ற போகிறாங்களா, பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் நாம் பார்க்க வேண்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தீவிரவாதம் என்பது, இப்போ மகாபெரியவரை பற்றி சொன்னோம், கேட்கும்போதே புல்லரிக்குது. மகாபெரியவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார், அவர் ஒரு நகைச்சுவையை சொல்லிங்கும் போது இன்னும் எப்போ இதை லைஃப் டைம் முழுக்க நம்ம சொல்லலாம். நம்ம உப்புமா சாப்பிடும்போதெல்லாம் மகாபெரியவர் சொன்னதான் ஞாபகம், பச்சவையாக மலை போல் மேனி அப்படின்னு எடுத்து அந்த பாட்டை தான் பாடணும்னு தோணும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேறுபாடுகள் பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். ஜாகிரதையாக இருங்க, மாஸ்க் போடுறதை விட்டுறாதீங்க, என்னமோ கொரோனா தாண்டி எங்கேயோ வேறு ஊருக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி சேஃபாக இருங்க. அதை தான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இது நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மூன்றாவது வாய்ப்பு, மூன்றாவது அலையிலேருந்தும் நம்ம ஜெயிப்போம். ஏன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3வது டோஸ் ஒன்று போட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது மருந்து தயாரிப்பவர்கள் விற்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக, இல்லை அது நிஜமாகவே அப்படி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்கா, எல்லாம் பார்ப்போம். யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னால் 9841023545 கூப்பிடுங்க. அதே போல் இந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும். மறுபடியும் 1ஆம் தேதி வந்துடுச்சு, கொடுக்க வேண்டிய நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. காலேஜ் திறக்க போகுது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு போர்ஷன் பணம் கொடுங்கன்னு கேட்குறவங்கலாம்
இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நினைச்சா மயிலாப்பூர் MLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.